மகா சிவராத்திரி அன்று இதை மட்டும் வாங்கி பாருங்கள், அதனுடைய பலனை உடனே பார்ப்பீர்கள். மகா சிவராத்திரி அன்று இதை மட்டும் வாங்கினால் போதும், அதற்கான பலனை நாம் உடனே பெறலாம். அது என்ன என்பதை இன்றைய ஆன்மீக பதிவில் பார்க்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியை அனைவரும் மனதில் முழு பக்தியோடு சிவனை வழிபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் சிவனுக்கு மிகவும் சிறந்த நாளாக இத்தகைய மகா சிவராத்திரி இருக்கிறது. ஆகையால் வருகின்ற சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி மகா சிவராத்திரி வரவிருக்கின்றது. அத்தகைய சிவராத்திரி அன்று நீங்கள் இந்த 3 பொருட்களை மட்டும் வாங்கினால் போதும், மனதில் நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறி குடும்பம் செல்வம் செழித்து மகிழ்ச்சியாக காணப்படும். மேலும் நாம் என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். சிவராத்திரி அன்று வாங்க வேண்டிய பொருட்கள். மகா சிவராத்திரி அன்று கருங்காலி மாலை வாங்கி நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கருங்காலி மாலை நாம் அணியும் போது நமது குலதெய்வத்தின் முழு அருளும் குடும்பத்திற்கு கிடைத்து பணவரவு மற்றும் கடன் தொல்லை நீங்கும். இந்த கருங்காலி மாலை நம்முடைய மன அழுத்தம் மற்றும் உடலில் உள்ள பிரச்சனை ஆகியவற்றை சரி செய்யும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கி கோவிலில் ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு அதன் பிறகு அதனை அணிந்து கொண்டு சிவனுடைய மந்திரத்தை சொன்னால் நினைத்தது நடக்கும். ருத்ராட்ச மாலை என்று சொன்னாலே அதற்கு ஆன்மீகத்தில் நிறைய வகையான பலன்கள் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மகா சிவராத்திரி அன்று ருத்ராட்ச மாலையை வாங்கி சிவனின் பாதத்தில் வைத்து ஒரு அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த மாலையை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். ருத்ராட்சம் என்றால் அது சிவபெருமானின் முழு அருள் என்று கூறப்படுகிறது. இதனை சிவராத்திரி அன்று நாம் அணிந்து கொண்டால் நமது கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நினைத்த காரியம் நிறைவேறும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்படிக மாலை. சிவபெருமானின் ஆற்றல் நிறைந்த பொருட்களில் இந்த ஸ்படிக மாலையும் ஒன்று. அத்தகைய ஸ்படிக மாலையினை நீங்கள் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு சுத்தமாக நீராடி இந்த ஸ்படிக மாலையினை அணிந்து கொண்டு சிவபெருமானின் மந்திரத்தை கூறினால் போதும், மனதில் நினைத்த காரியம் விரைவில் நடக்கும். இதில் சொல்லப்பட்டுள்ள பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நீங்கள் அணிந்து கொண்டாலும் போதும், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம். பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளின் விசேஷமாகும். மகா சிவராத்திரி அன்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மகத்தி தோஷம் விலகும். இந்த பொன்னான நாளில் சில பொருட்களை வாங்கி வைத்தால் துன்பம் எல்லாம் பறந்து போகுமாம். அது என்னென்ன பொருட்கள் என்பதை பார்க்கலாம். சிவராத்திரி அன்று வாங்க வேண்டிய பொருட்கள். வில்வம். சிவராத்திரி அன்று வில்வத்தை வாங்கி சிவனுக்கு படைக்க வேண்டும். இந்த வில்வத்தை சிவனுக்கு அர்ச்சனை செய்வார்கள். இதனால் கடன் பிரச்சனை முன்பாவங்கள் தீரும். வீட்டில் சிவன் படம் வைத்திருந்தாலும் வில்வத்தை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு விபூதி வாங்கி கொடுக்க வேண்டும். இந்த விபூதியை வைத்து கடவுளுக்கு அபிஷேகம் செய்வார்கள். இதனால் கடவுளின் அருள் முழுமையாக கிடைக்கும். மேலும் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும். மகா சிவராத்திரி அன்று விரலி மஞ்சளை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும். இதனால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். மகா சிவராத்திரி அன்று செய்ய வேண்டிய பூஜை. ஒரு தாம்பூலம் எடுத்து அதில் விபூதியை முழுவதும் பரப்பவும். அந்த விபூதியின் மீது ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணீர் ஊற்றி அதில் வில்வம், துளசி, கற்பூரம், ஏலக்காய் சேர்த்து தாம்பூலத்தின் ஒரு பக்கத்தில் வைக்கவும். மறுபுறம் ஒரு அகல் விளக்கு எடுத்து 5 திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். தீபமேற்றி 1008 முறை ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய என்று சொல்ல வேண்டும். இந்த தீபம் இரவு முழுவதும் எரிய வேண்டும். இப்படி செய்வதனால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும். தீராத கடனும் தீர்ந்துவிடும். நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள். மகா சிவராத்திரி தோன்றிய வரலாறு. மகா சிவராத்திரி என்பது இந்து மதத்தில் கொண்டாடப்படும் சிறப்பான விசேஷமாகும். இந்த விழாவானது மாசி மாதத்தில் தேய்பிறையில் சதுர்தசி நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பாக கொண்டாடப்படும் விழா. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முன்தினம் சதுர்தசியில் இருக்கும் சிவராத்திரியை மாத சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரி தோன்றிய இடம் வரலாறு. மகா சிவராத்திரி திருவண்ணாமலை என்ற இடத்தில் தோன்றியது. சிவன் குடியிருக்கும் பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒன்றான அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலை சிறந்து விளங்குகிறது. மலை யுகங்களான கிரேதாயுகத்தில் திருவண்ணாமலை தங்கமலையாகவும், கிரேதாயுகத்தில் தங்கமலைக்கு அடுத்து வெள்ளிமலையாகவும், யுகங்களில் அடுத்து துவாராயுகத்தில் செம்புமலையாகவும், கலியுகத்தில் மண்மலையாகவும் யுகங்கள் இருக்கின்றன. இந்த 4 யுகங்களையும் சதுர யுகம் என்று சொல்லப்படுகிறது. சதுர யுகங்கள் பல கடக்கும் நிலையில் பிரளயங்கள் ஏற்படுகிறது. ஒவ்வொரு யுகங்களிலும் அண்ணாமலையார் அருள்கிறார். அவற்றில்தான் சிவராத்திரி தோன்றியது என்கின்றனர். பிரம்மதேவருக்கும் விஷ்ணுவுக்கும் நான் தான் பெரியவன் என்ற விவாதம் ஏற்பட்டது. அதனால் இருவரும் கைலை மலையில் இருக்கும் சிவபெருமானிடம் தீர்வை கேட்க சென்றனர். பிரம்மதேவரும் விஷ்ணுவும் பிரச்சனையை கூறுகின்றனர். சிவபெருமான் உடனே நான் விஸ்வரூபம் எடுக்கின்றேன் என்றார்.
சிவபெருமான் எடுக்கும் விஸ்வரூபத்தை இரண்டு பேரில் யார் முதலில் அறிந்து வருகிறார்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று தீர்வை முடிக்கிறார். சிவபெருமானின் அவதாரத்தை காண இரண்டு பேரும் செல்கின்றனர். பிரம்மதேவர் அவதாரத்தை தேடி மிகவும் சோர்வடைந்தார். திடீரென்று பிரம்மதேவருக்கு அருகில் தாளம்பூ ஒன்று தோன்றியது. அந்த பூவிடம் இவர் எங்கிருந்து வருகின்றாய் என்று விசாரித்தார். அந்த பூவானது கூறிய பதில், எம்பெருமானின் முடி உச்சியிலிருந்து வருகிறேன், இப்போது பூமியை நோக்கி செல்கிறேன் என்றது தாளம்பூ. பிரம்மதேவர் பெரியவர் என்ற பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தாளம்பூவிடம் ஒரு பொய் கூற சொன்னார். சிவபெருமானிடம் பிரம்மதேவர் தலையின் திருமுடியை அறிந்துவிட்டார், என்னையும் அங்கிருந்துதான் எடுத்து வந்தார் என்று பொய்யாக கூற வேண்டும் என்றார் பிரம்மதேவர். பிரம்மதேவர் கூறிய பொய்யுக்கு தாளம்பூ ஒத்துக்கொண்டது. சிவபெருமானிடம் விஷ்ணு என்னால் திருவடியை அடைய முடியவில்லை என்று கூறினார். அடுத்து பிரம்மதேவர், நான் திருமுடியை கண்டறிந்து விட்டேன், அதற்கான சாட்சிதான் இந்த தாளம்பூ என்றார் பிரம்மதேவர். பிரம்மதேவர் கூறிய பொய் செய்திகளை மாறாமல் தாளம்பூ பெருமானிடம் கூறியது. சிவபெருமான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு, நீ பொய் செய்திகளை கூறுகிறார், பிரம்மதேவரை பார்த்து சிவபெருமான் இந்த உலகத்தில் உனக்கான ஆன்மீக இடம் கிடையாது என்று கோபமாக கூறினார். அடுத்ததாக சிவபெருமான் தாளம்பூவை பார்த்து, என்னுடைய பூஜையில் இடம் இல்லை என்று கூறிவிட்டார். இது நடந்த இடம் திருவண்ணாமலையில் மாசி மாதத்தில் தேய்பிறையில் சதுர்த்தசி எனும் திதியில் நள்ளிரவில் விஸ்வரூப தரிசனத்தை சிவபெருமான் கொடுத்தார். இதனை லிங்கோத்பவ காலம் என்றும் அழைக்கின்றனர். புண்ணியம் தரும் சிவராத்திரி. சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து அன்று நடக்கும் ஆறு கால பூஜைகளையும் கண்டு தரிசனம் செய்து வந்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். நள்ளிரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் லிங்கோத்பவ கால நேரம் வரை பூஜை செய்து வந்து முழு பலனையும் பெற்றதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. லிங்கோத்பவ பூஜையானது திருவண்ணாமலையில் இருக்கும் மூலவருக்கு பின்புறம் லிங்கோத்பவர் சிலைக்கு இன்றும் பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பூஜையை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்து வருவார்கள். சிவபெருமான் இருக்கும் அண்ணாமலையில் பூஜை தோன்றியதால் திருவண்ணாமலையில் தேவார திருவாசக ஸ்தோத்திரத்தை பாடி பக்தர்கள் வலம் வருகின்றனர். திருவண்ணாமலை சென்று தரிசனம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே அருகிலிருக்கும் சிவாலயத்திற்கு சென்றும் சிவனை வழிபட்டு வருகிறார்கள். ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் தங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து தேவார பாடலை பாடி வழிபடுவதும் சிறந்த புண்ணியமாகும். நம்மிடம் இருக்கும் தீய சக்திகள் விலகி நல்வினைகள் அனைத்தும் நம்மிடம் சேர்ந்து இல்லத்தில் அனைத்து வித செல்வங்களும் வர இறையருள் பெற்று வாழ இந்த சிவராத்திரி பூஜையை அனைவரும் செய்து பலன் பெறுங்கள்.